விட்டா அவங்களுக்கு வலிச்சிருக்கும். நான் போன் அடிக்கிறேன். ஹலோ ஹலோ, எங்க உங்களுக்கு ரொம்ப வலிச்சிட்டாங்க? உனக்கு ரொம்ப வலிச்சிட்டாமா? அப்படியா? இல்லைங்க, அந்த கிராதகம் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, உங்களை அடிச்ச உடனே என் மனசு தாங்கலைங்க. என் மனசுல வலிச்சிட்டு ஒன்னு அடிச்ச உடனே என் மனசு எல்லாம் முள்ள வச்சு குத்துன மாதிரி இருந்துமா? சரி, இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேங்க. நீங்க இல்லாத வீட்டுல, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 2 மணி நேரத்துல என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ். இதுதான் நானும் நினைச்சேன். ஆனா 1 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணு. அவன் நீ அடிச்சான் பத்தியா, அவன் கையை வெட்டாம போவே மாட்டேனா? அவன் கையை வெட்டி நமக்கு நம்ம அந்த பாவத்தை சுமக்கணும்? அவன் என் பையனை வச்சுக்கிட்டு அவனும் ரெண்டு பேரும் ஒத்தக்கட்டையே இருந்து சாவட்டு. இல்ல இல்ல, உன் மேல கை வச்சிருக்கான், ரெண்டாவது என் மேல கை வச்சிருக்கான். அவனை ஒரு வழி பண்ணாம போக கூடாது. பிரச்சனை இல்லங்க, இதுக்குதான் அவன் தனிக்கட்டையே இருந்து சாவட்டு. அவனை உண்டில நம்ம ஆக்காம விடவே. எனக்கு 1 hour டைம் மட்டும் கூட அவனை என்ன செய்யணும் நான் இப்பவே முடிவெடுக்க. சரி, நான் அப்ப துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ண. உடனே பண்ணு. சரி, நல்லாவே இருக்க மாட்டான, நீ அடிச்சிட்டான், யால அடிச்சிட்ட, நீ விளக்கவே மாட்டான், நீ நாசமா போயிருவா. ஹலோ, எங்க? ஹலோ ஹலோ, சொல்லுமா. என்னங்க துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. நான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேமா. நான் இன்னும் நீங்க எப்ப வருவீங்க இங்க? அவன் வந்து வீட்டுல உட்கார்ந்ததும் எனக்கு மிஸ் கால் கொடு. சரி, நான் உள்ள வந்துருதேன். சரி, ஒரு பிரச்சனை இல்ல, நான் இப்ப போன் அடிக்க. நான் துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். என்ன எங்க வாங்க? நல்ல மாறி 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 அவன் தூங்கிட்டான். எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு போன் எடுக்காவளா?
அவைய பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பான், வேற யார்கிட்ட பேசுவான், வரட்டு வீட்டுக்கு. ஒரு மணி நேரமா போன் பிஸி பிஸிட்டு கூட்டிட்டு வந்து மூணு மாசமா வச்சுக்கிட்டு நல்லா இருந்துகிட்டு. என்ன வேணி எப்படி இருக்கா? என்ன எப்படி இருக்கா? என்ன கேள்வி? என்ன கேள்வி? எவ்வளவு நேரமா உங்களுக்கு தான் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு? என்ன நீ போன் அடிச்சா நான் இருக்கணுமா? உடனே எது மூணு மாசம் அப்படிதானே இருந்தீங்க? என் வீட்டுக்கு வந்து நல்லா இருந்தோம், வந்து இந்த தேன் கூட்ட குலைக்க மாதிரி வந்து குலைச்சு விட்டுட்டு. குலைக்க தெரியுதுல்ல தேன் கூடுதான் குலைக்கவன் தெரியுதுல்ல. அப்புறம் நீ அமைய அடக்கமா இருந்திருக்கோம். நான் உங்களை நம்பிதானே வந்தேன். நான் என் புருஷன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன், வெக்கமா இல்ல? நீங்க எதுக்கு உங்க பொண்டாட்டி பேசதான் செய்வேன், என் பிள்ளை பேசதான் செய்வேன். அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி? என்ன பேச்சு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? இந்த பாருங்க, கை நேரத்துல சோறு தாரேன், உடுத்ததுக்கு துணி தாரேன், ஒழுங்கா இருந்துங்க அந்த வீட்டுல. கை நீட்டுற வேலை வச்சுக்கிறாதீங்க, கொஞ்சம் துண்டமா வெட்டி போடுறது கூட யோசிக்க மாட்டேன். நீட்டதான் விரல எல்லாம் உடைச்சு விடுவேன். நீ என்ன ஜென்ம எடுத்து வந்தியோ? வேணி, என்ன எனக்கு அர்ஜென்ட் கொஞ்சம் பைசா தேவைப்படுது. ஒண்ணுமே தர முடியாது. பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? போன்ல பொண்டாட்டிகிட்ட போய் கேளுங்க. யார்கிட்ட என்னதுக்கு வந்து கேட்கணும்? சத்தத்தை கம்மி பண்ணி நீ முதல்ல. உங்க பொண்டாட்டி கிட்ட ஒத்த பொண்ணு நகை இல்ல, கையால் ஆகாதவா, அதனாலதான் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன கையேந்தி வந்திய. லாஸ்ட்ல என்னையே அபகரிச்சிட்டியா? கமலத்தா வந்து லாங் செயின், ஸ்டெப் செயின் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப இருக்குது இந்த ஒரு செயின், இந்த ஒரு மோதிரம், இதையும் கையில கொடுக்கணும். இப்ப அதத்தான் கேட்க முடியாது. முடியாது, முடியாது, தர முடியுமா? முடியாதா? கொலை பண்ண துணிஞ்சன்னா ஒண்ண கொலை பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? கழுத்து நகைய கழுத்து எப்படி தர வேண்டிட்டு வந்தவளோ எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். என் வாழ்க்கை என் வாழ்க்கைய வாழ்க்கை நல்ல வாழ். பாவனை நம்பி, இந்த பாவிய நம்பி,
இனி என்னாலும் போட்டு அடிச்சு கொள்ளுதானே, என் ஜாமனத்தை பூரா துப்பிட்டானே வணங்குவானா? இன்னும் மூன்றாம் வேலை கேடுவாங்க. தம்பி ஒரு 2 ரூபா தம்பி, எனக்கு ரொம்ப பயிர் பசிக்கு. நீ இந்த பக்கத்து வீட்டுல வந்து புருஷனுக்கும் பிள்ளைக்கும் துரோகம் பண்ணிட்டு ஓடிக்கொண்டாங்க. நீ அவங்க செத்துப்பாணி. ஐயோ எனக்கு தேவதா, எனக்கு தேவதா, எனக்கு தேவதா. நல்ல புருஷனை வச்சுட்டு இப்படி கள்ள புருஷன் கூட நான் வந்தேனே, எனக்கு இது தேவதா. அட கடவுளை, இவனை நம்பி வந்து இவன் 4 மாசமா 4 வருஷமா வாடகை கொடுக்காம என்னைய விட்டுட்டு அவன் முன்னாடி கூட போயிட்டான். என்னையால வாடகை கொடுக்க முடியாம ஜாமத்திட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நான் எப்படி ரோட்ல அனாதையா கிடைக்கிறது? என் புருஷ என்னைய ராசாத்தி மாதிரி பார்த்தவள. ஐயோ எனக்கு நகையெல்லாம் பண்ணி போட்டு சேலையெல்லாம் வாங்கி கொடுத்து சிங்காரத்து வச்சிருந்தவள, நான் எப்படி அலங்கலமா போயிட்டேனே. என் பச்சை பிள்ளைய நான் போட்டுட்டு வந்தேனே, அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ கூட நான் என்னாம, நான் மட்டும் என் சொகத்தை பார்த்துட்டு வந்தேனே. என் பிள்ளை வளர்ந்துச்சோ என் பிள்ளை உயிரோட இருக்கும். ஐயோ கடவுளே கடவுளே, என்ன நேயர்களே, இப்படி கிடந்து அழுறவளே, இப்படி கிடந்து இருக்காவளேன்னு பாக்கியலாம். கையெழுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க புருஷன் கூட சந்தோஷமா இருங்க. உங்க சுய சுகத்துக்காக வேண்டி வேற ஒரு கள்ள புருஷன் உங்களுக்கு வேண்டாம். நேயர்களே, இத பாத்துக்கிட்டு இருக்க நீங்க இப்படி இந்த நூல் சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா, இப்ப கடைசியில நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நாள் நீங்க பிச்சை எடுப்பி அந்த சூழ்நிலைமா உங்களுக்கு வரும். அதனால இத பாத்துக்கிட்டு இருக்க நீங்க இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பவுமே மனம் திரும்பி இருங்க நேயர்களே. யானாலுமோ உங்களுக்கு வந்துடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கள்ள தொடர்பு பாகம் 1-2 வெளியிட ஆண்டவர் உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நீங்கள் பாகம் 1 பார்த்து நீங்கள் அனுப்பியிருக்கிற கமெண்ட்ஸ்களுக்காகவும் நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கள்ள தொடர்பு என்கிற வார்த்தை இன்றைக்கு உலகமெங்கிலும் பிரபலமடைந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்திய தேசம் முழுவதும் தினந்தோறும் செய்திகளிலே பார்க்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கள்ள தொடர்பு நிமித்தமாக குடும்பம் சீரழிந்து அழிந்து நிலைகுலைந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த கள்ள தொடர்பு நிமித்தமாக கணவன் மனைவிக்கு விரோதமாய் கள்ள தொடர்பு வைத்திருப்பதும் மனைவி கணவனுக்கு விரோதமாய் கள்ள தொடர்பு வைத்திருப்பதினாலும் குடும்பத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கை சீரழிந்து பிள்ளைகளுடைய சமாதானம் இழந்து குடும்பத்தில் அம்மின் உறவுகள் பிரிந்து இப்படி தேவனுக்கு விரோதமான பேசித்தன பாவம் என்கிற இந்த பாவத்தில் அடிமையாகி இயேசபேலின் ஆவிகளினால் சிக்கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கின்றனர். திருமணமான பிறகு மனைவியானவள் இன்னொருவனுடன் தொடர்பு வைப்பது பேசித்தன பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயங்களில் கூட இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் நடக்கிறபடியினால் வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்ட பாவத்தை வேதம் என்ன எச்சரிக்கிறது? இதற்கு வரும் தண்டனை என்ன என்பதை வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, உலகமெங்கிலும் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. அழகான திருமண உறவு தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் இணைத்த தேவன் இன்றைக்கு உலகமெங்கிலும் கணவன் மனைவி என்கிற ஒரு அருமையான உறவை கர்த்தர் பரிசுத்தமான உறவாக, அதன் நிமித்தமாய் பிறக்கும் சந்ததிகளை பரிசுத்தமான சந்ததிகளாக ஆண்டவர் உருவாக்க வேண்டுமென்று சித்தம் கொண்டுதான் கணவன் மனைவி என்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, மனைவியானவள் புருஷனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கள்ள தொடர்பு என்கிற வார்த்தை மிகவும் ஒரு மோசமான வார்த்தையாகும்.
கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக திருமணம் செய்த பிறகும் வைத்திருக்கும் ஒரு தொடர்பாகும். கணவனுக்கும் துரோகம் செய்கிற அநேக மனைவிகளை வேதத்தில் பார்க்கிறோம். கணவனுக்கு துரோகம் செய்த அநேக செய்திகளை வாசிக்கிறோம். கணவனுக்கு துரோகம் செய்து கள்ள புருஷன் மூலமாக அநேக தன்னுடைய சொந்த கணவனை கொள்ளுகிற அநேகரை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பொல்லாத சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேசம் இது நிமித்தமாய் தீட்டுப்படுகிறது. குடும்பம் சாபத்துக்குள்ளாய் மாறுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 3:20 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவது போல என்று சொல்லுகிறது. மனைவியானவள் புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிறாள். வேசித்தன பாவம், அது ஏசேபெலின் ஆவியை குறிக்கிறது. ஏசேபெலின் ஆவி கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் புகுந்து அமைன் அழகான திருமண உறவு, பரிசுத்தமான அந்த உறவை கடுக்கும்படியாக இருவரும் ஒரே சரீரமாக இருக்க தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை இச்சித்து மனைவியானவள் தவறான தொடர்பு வைப்பது துரோகம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புருஷனுக்கு செய்கிற ஒரு துரோகம், தேவனுக்கு செய்கிற ஒரு துரோகம். மார்க்கு 10:12 சொல்லுகிறது, மனைவி தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் உபச்சாரம் செய்கிறவளாயிருப்பாள். உபச்சாரி என்கிற ஒரு பட்டம், புருஷனை தள்ளிவிட்டு இன்னொருவனை திருமணம் செய்தாலோ கள்ளத்தனமான தொடர்பு வைத்திருந்தாலோ அவள் உபச்சாரி என்று வேதவசனம் சொல்லுகிறது. உபச்சாரி என்று வேதவசனம் சொல்லுகிறபடியினால் அந்த உபச்சாரி நரகத்தில் தள்ளப்படுவாள். எரிகிற அக்கினியும் கந்தகமும் அவளுக்கு ஆண்டர் கொடுக்கிற தண்டனை. நித்திய நித்திய காலமாய் நரகத்தில் தண்டனை அனுபவிக்கும் ஒரு பாவம் ஆகும் இது. 1 Corinthians 7:2 சொல்லுகிறது, வேசித்தனம் இராதபடிக்கு அவளவள் தன் சொந்த புருஷனை உடையவர்களாயிருக்க வேண்டும். சொந்த புருஷன் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். கள்ள புருஷனை இன்றைக்கு அநேகர் வைத்து கொண்டு வேசித்தன பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேசித்தன பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். புருஷனை தள்ளிவிட்டு வேறுவரனோடு கள்ள தொடர்பு வைப்பது உபச்சார பாவம், வேசித்தன பாவம். இது நிமித்தமாய் உன் குடும்பம் சீரழியும். ஒரு நாள் தேவன் நடுத்தருவிலை கொண்டு வந்து நிறுத்துவார். உன் பிள்ளைகள் சீரழிவார்கள். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாபமாய் மாறும். உன் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள், உன்னுடைய அம்மா அப்பா எல்லோருடைய உறவுகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அமைய சமாதான இழப்பை உன் நிமித்தமாய் கொண்டு வரும். தெய்வ பிள்ளைகளே, இதை பார்க்கிறவர்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் உங்கள் புருஷனுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 1 Corinthians 7:10 சொல்லுகிறது, நானல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகவே கூடாது. இது தேவன் கொடுக்கிற கட்டளை. புருஷனை விட்டு நீ பிரிந்து போகவே கூடாது. நீங்கள் இருவரும் ஒரே சரீரம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:18, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவ பிள்ளைகளே, இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. ஆண்டவர் இன்னோடு பேசுகிறார். மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு, காம இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு ஒருபோதும் இந்த பாவத்தை செய்யாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவரை நேசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவரோடு சந்தோஷமாயிருங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை சந்தோஷமாய் வளருங்கள். நீங்கள் தவறு செய்யும் பொழுது, மாம்ச இச்சைகளுக்காக நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். எத்தனையோ செய்திகளை வாசிக்கிறோம். கள்ள தொடர்பு வைத்தது நிமித்தமாய் கள்ள கணவனும் மனைவியும் சேர்ந்து புருஷனை கொண்டு போடுகிறார்கள்.
ஈவு இரக்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் அந்த காம வெறி அநேக திருமணமான பெண்களுடைய அமீன் சிந்தனைகளை மறைத்து கொலை வெறியை தூண்டி கொலை செய்யும் அளவுக்கு அவள் தூண்டப்படுகிறாள். இது ஒரு ஏசேபேலின் ஆவி. உங்கள் வீட்டுக்குள் ஏசேபேலின் ஆவிகளை அனுமதிக்காதே நீங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் தனியாக இருக்கும் பொழுது உள்ளே வருவதற்கு அனுமதிக்காதேயுங்கள். நண்பர் என்று சொல்லிக்கொண்ட பிசாசு உள்ள வருவான், இன்னும் உறவுகள் என்று சொல்லிக்கொண்டே உள்ள வருவான். எந்த காரியத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் கணவனுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்திற்கு போவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு தினமும் இந்த செய்திகளை வாசிக்கிறோம். மிகவும் தேவன் வேதனைப்படுகிற ஒரு காரியம் உபச்சார வேசித்தனம் இன்றைக்கு தேசமெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் இது தவறை செய்யாதபடிக்கு கிறிஸ்தவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆலயத்துக்கு போகிறவர்கள், நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, மரித்த பிறகு தவறு செய்தவர்கள் நித்திய ஆக்கினை அடைவார்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தேவனோடு பரலோகத்தில் இருப்பார்கள். பரிசுத்தமாய் உங்கள் சரீரத்தை காத்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் தரித்திருந்து தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இந்த ரெண்டு குறும்படத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசுகிறதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு மனைவிகளும் தங்கள் புருஷனுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். வேசித்தன உபச்சார பாவங்கள் ஒரு பிள்ளைகளும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவீராக. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.